ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 லேயர்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேஸ் லேயர் க்ரஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 10 பிஸ்கெட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு க்ரீம் இல்லாத எந்த பிஸ்கெட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு மிக்சி ஜாரில் இந்த பிஸ்கெட்ஸாக பவுடர் பண்ணி ஒரு போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மணல் பதத்துக்கு வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இன்றைக்கி நான் சீஸ் கேக் பண்ணுறதுக்கு கேக் மோல்டுக்கு பதிலாக மாவு சல்லடை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் மாவு சல்லடையை குப்புற போட்டுக்கணும். பிஸ்கெட் பவுடரை இதில் போட்டு ஒரு சின்ன கிண்ணம் இல்லாட்டி ஒரு ஸ்பூனை வச்சு இதை ஈவனாக லெவல் பண்ணிக்கிறேன். இந்த க்ரஸ்டோட திக்னஸ் வந்து இந்த பிஸ்கெட்டோட திக்னஸ் அளவுக்கு இருந்தால் போகும். இப்போ இதை நல்லா ஈவனாக லெவல் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுக்கிறேன். மிடில் லேயர் பண்ணுறதுக்கு 150 grams விப்பிங் பவுடரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் 300 ml பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு லம்ஸ் இல்லாமல் இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் 2 tablespoons பவுடர்ட் சுகர் போட்டு அதையும் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஸ்டிஃப் பீக் சூப்பராக வந்தாச்சு. இப்போ இதில் க்ரீம் சீஸ் ஒரு 150 grams போட்டு அதை ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 2 tablespoons சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி வச்சுருந்த அந்த பிஸ்கெட் லேயரை வெளியில் எடுத்துன்னு வந்து இப்போ அதுக்கு மேலே இந்த க்ரீம் சீஸ் லேயரை நம்ம போட போகிறோம். இப்போ இதை ஒரு ஸ்பூனை வச்சு ஈவனாக லெவல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுக்கிறேன். டாப் லேயர் கம்போர்ட் பண்ணுறதுக்கு 250 grams ஸ்ட்ராபெரியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு பேனில் போட்டுக்கிறேன். இதில் 3 tablespoons பவுடர் சுகர் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறது. இப்போ ஸ்ட்ராபெரியும் நல்லா சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கிறது. இது ஒரு கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாஸ் நல்லா திக்காக ஆரம்பிக்கிறது. இப்போ நமக்கு கம்போர்ட் ரெடி ஆகிடுது. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடணும். இது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா க்ரீம் சீஸ் மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ கேக்கை ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணின கம்போர்ட்டை இதில் போட்டு இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1 hour இந்த கேக்கை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இப்போ கேக்கை 1 hour கழித்து நான் வெளியில் எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த சல்லடையை நான் மொல்லமாக ரிமூவ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி நம்ம இமீடியட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, செலவும் ரொம்ப கம்மி. கேக் மோல்டே இல்லாமல் வீட்டில் இருக்கிற மாவு சலடையை வச்சே நம்ம இன்னைக்கு சீஸ் கேக் பண்ணியிருக்கோம். கேக்கும் அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக வந்திருக்கு. இதை ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.